stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் இன்று இரவு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே யார் உங்கள் ஜப விண்ணப்பத்துக்காய் நீங்கள் நாங்கள் ஜெபிக்க வேண்டி விரும்புகிறீங்களோ இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நீங்கள் எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணைக்கும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். எனவே நீங்கள் இந்த நேரம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது லைவ் சாட்ல பதிவிடுங்கள், வாட்ஸ்அப்ல உங்க விண்ணப்பத்தை அனுப்பலாம். நண்பர்களே, இந்த இரவு நிகழ்ச்சி நேரத்தில் மாத்திரமல்ல, காலை வேளையிலோ அல்லது மற்ற நேரங்களிலோ எந்த சமயம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமானால் யூனிவர்சல் ஆலயத்தின் கதவு உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கிறது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை, அல்லது நீங்கள் தூரமாய் சென்னையிலிருந்து வெகு தூரத்துல இல்ல தமிழ்நாட்டினுடைய வெகு தூரத்துல இருக்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாய் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்க, ஆவிக்குரிய வழிகாட்டுதல்களை வழங்க விசுவாசத்தினால் தேவன் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் தயாரா இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்யக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் நீக்கப்பட முடியும் என்பதற்கான ஒரு ஆதாரம். நண்பர், நாம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாய், சாட்சிகளை கேட்பதற்கு முன்பாய், தொடர் சாட்சியினுடைய ஒரு தொகுப்பை இந்த சமயம் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். விசேஷமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் கொண்டு வரும்படி. அவங்களுக்கு வீட்டிலிருந்து வரும்பொழுது ஆலயத்துல ஜப நேரத்துல அந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து அப்பத்தை மீனை ஆசீர்வதித்து பழுகி பெருக்குதலை ஏற்படுத்தினாரோ விசுவாசித்தவர்கள் ஒவ்வொருத்தருமே அந்த இடத்துல அவர் வார்த்தையை கேட்கும்படி கூடியிருந்த மக்கள் அந்த மகா பெரிய அற்புதத்தை கண்டதை போல விசுவாசத்திலே வருகிற மக்கள் அந்த தண்ணீரை தேவனுடைய வல்லமையால் ஆசீர்வதிக்கும்படி கேட்கும் பொழுது தேவன் அதை அபிஷேகிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தினாலே அதை பருகுகிற மக்கள் சரீரத்துக்குள்ளே மாற்றங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாய் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் கொடுக்கிற ஒரு சாட்சியின் தொகுப்பை இந்த சமயம் நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்பட அனலாக்கப்படும். காரணம், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவன் உங்களுக்கு இதை தாமே செய்ய விரும்புகிறார். கண்டிப்பாய் நீங்க உறுதியா நம்பலாம், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் உங்களுக்கு தம் சக்தியை வெளிப்படுத்த விரும்புகிறார். இதோ இந்த தொடர் சாட்சியினுடைய தொகுப்பை கேளுங்கள், உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுதும் ஒரு பாட்டில் தண்ணீர் கொண்டு வரலாம், அதை ஆசீர்வதித்து எடுத்து செல்லலாம், உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பயன்படுத்தும்படியார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் பல விசேஷமான காரியங்களை குறித்து பேச போகிறோம். சாட்சியை கவனிங்கள். இப்பொழுது வந்து ஃபர்ஸ்டே ஒரே குளிர்ச்சரமும் இரும்பலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இரும்பி 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 எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பகல என்னால தூங்கவும் முடியாது. இரும்புனோட யூரின் வரும், இரும்புனோட யூரின் துணி மாத்தி மாத்தி இது பண்ணேன், என்னாலே முடியல. அதனால நான் என்ன பண்ண, 15ஆம் தேதி நான் சர்ச்சைக்கு வரல, பார்த்திங்க மன்னிக்க, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சில பழைய கொடுத்தாங்க, டைலாம் இல்லை எல்லாத்தையும் தேய்ச்சானே, எனக்கு ஒன்றுமே ஆகல. இப்போ கூட தூக்கவே வர முடியாது, நைட்டில் தூங்கும் போதெல்லாம் படிக்கலயே யூரின் போயிடும். எனக்கு என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோம் பண்ணிட்டு இது பண்ணலாம், அப்போ கூட என் மூலியமா ஆகல, அப்படியே தான் வந்து நினைச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பயம் காட்டினாங்க, டிபி இருக்குமா, ஆஸ்மா இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே இல்லை, சரிதான் அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர் கிட்ட ப்ரைவேட்டில் பார்த்தேன், செட்டாவே அவங்க சரி ராயப்பட்டிக்கு போகலாம் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த இருந்து நிற்கல, இங்கே வரும்போது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இருமலும் வரல, எனக்கு ஒன்றுமே வரல. எவ்வளோ நேரத்தில் தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்தில் இங்கே சரியாயிடுச்சு, இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இருமலை
போகும் ரெண்டு மாத்திரையாச்சு, மூணு மாத்திரையாச்சு, நாலு மாத்திரையாச்சு, ஆறு மாத்திரையாச்சு, மாத்திரை இன்னைக்குதான் போச்சு. எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவா, அது மாத்திரை இருந்துச்சா மிட்டாய் இருந்துச்சா நீ பாட்டுக்கு உள்ளுங்கிறாங்க. அப்ப என் வயிறு வந்து கல்லு மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் ஏற்பட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. மூணு ஆறு மாசம் இருந்து அந்த சண்டைக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. ஒரு மாசமா அந்த அடி ரொம்ப வலிச்சுட்டு இருந்ததுப்பா சார், நிக்க முடியாது, உக்கார முடியாது, உக்காந்துன்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாக இருந்துட்டு இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நீங்க நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க. ஆண்டவே இந்த தண்ணியை நான் மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு எந்த பேர் பணம் எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க, கர்ப்பப்பையாக தட்டி இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, ஆனா இந்த தண்ணியை நான் மது மாதிரி சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், போய் என்னென்ன போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் நேற்று குடியரசு லீவில் ஃபஸ்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ண ஃபஸ்ட்டாக ரொம்ப பயந்துட்டே போனேன். கர்ப்பப்பை செக் பண்ண செக் பண்ணிவிட்டு அதில் ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, நீ வீட்டுக்கு போனா அப்படின்னு வழி. இப்போ அந்த இச்சை மாதிரி வழியெல்லாம் உங்களுக்கு இருக்கா போங்க? இல்லைப்பா சார், இந்த தண்ணியை நான் குடிச்சு இந்த வழி வந்தோடனே இந்த தண்ணி கரெக்டாக கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள். யார் நீங்கள் இந்த தொடர் சாட்சியை கவனித்தீர்களோ கண்டிப்பாய் அற்புதமான அருமையான வல்லமையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில. நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை சூழ்நிலையை கடந்து செல்கிற ஒரு நபரா இருந்தாலும் சரி நண்பர்களே, எதற்கும் நீங்கள் தயங்க வேண்டியதில்லை. என்னுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, இல்ல நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒரு பெண்ணா இருக்கிறேன், நான் அங்க போகலாமா, அந்த இடத்துல என்ன வரவேற்பாங்களா, அங்க எனக்கு வந்து ஆலோசனை கிடைக்குமா, அங்கு தேவன் எனக்கு உதவி செய்வாரா, இப்படிப்பட்ட எல்லா விதமான தேவையற்ற நினைவுகளையும் எண்ணங்களையும் அகற்றி விடும். குஷ்டரோகியான ஒரு மனுஷன் இயேசு இடத்துல வந்தான். அவன் இயேசு இடத்துல வைத்த முன்வைத்த வார்த்தை தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், அதாவது நீ விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் அவனை பார்த்து உடனே சொன்ன வார்த்தை, அவனை பார்த்து மாத்திரமல்ல அவனை தொட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும். அவர் அவனை தொட்டதனுடைய அடையாளம் அவருடைய விருப்பத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு தனி நபருக்காய் அல்ல நண்பர்களே, உலகம் மொத்தத்திற்காய், உலகம் அனைத்திற்காய், எல்லோருடைய பாவங்கள் கழுவப்பட இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே மரித்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தப்பட்டது, எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட. மேலும் அவருடைய சரீரத்திலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த வலிகள், அந்த அடிகள், அதனுடைய அடையாளம் வியாதிகள் சொஸ்தமாக முடியும், அவர் தழும்புகளால் நாம் சொஸ்தமாகிறோம் என்று வசனம் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் நீங்க எவ்விதத்திலையும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கஷ்டப்படுறீங்களா, போராட்டமான சூழ்நிலையை வாழ்க்கையில கடந்து போறீங்களா, இல்ல எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தரா நீங்க உணர்றீங்களா, யாரும் உங்களை கவனிக்கல, யாரும் உங்களை மதிக்கல, யாரும் வந்து உங்ககிட்ட பேசுறது கூட இல்லை, யாரும் உங்க நிலைமையை கண்ணிட்டு பார்க்கல, யாரும் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கூட கேட்கல. இந்த குஷ்டரோகியான மனுஷன் மாதிரிதான். அந்த காலத்துல குஷ்டரோகம் என்பது ஒரு மோசமான ஒரு வியாதியாய் கருதப்பட்டது, வியாதின்னு கூட நான் சொல்ல முடியாது, ஒரு பாவமாய் கருதப்பட்டது. குஷ்டரோகம் உள்ளவங்க ஊருக்கு வெளியில புறம்பே வைக்கப்பட்டார். அவங்க ஊருக்குள்ள வந்து மற்றவங்களோட சகஜமா கலக்க கூடாது, தனியா தான் அவங்க இருக்கணும், ஒதுக்கு புறமா இருக்கணும். இந்த வியாதி வந்த உடனே அவர்களை ஒதுக்கி விடுவார். அவங்க குணமானதுக்கு அப்புறமா போய் ஆசாரியருக்கு காண்பித்து ஆசாரியர் அவங்க குணமானதை உறுதிப்படுத்தின பிற்பாடு, அவங்க செலுத்த வேண்டிய அந்த காணிக்கைகளை வழிகளை செலுத்தின பிற்பாடுதான்
சுத்திகரிப்பினுடைய பலிகளை செலுத்தின பிற்பாடுதான் அவங்க ஊருக்குள்ள வந்து மற்றவங்களோட இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில சொன்னார், சித்தம் உண்டு சுத்தமாக. ஆண்டவர் வெகு காலம் எடுத்துக் கொள்வதில்லை உங்க வாழ்க்கையை மாற்ற, அல்லது ரொம்ப நேரம் அவர் யோசிக்கிறவர் இல்லை இவங்களுக்கு உதவி செய்யலாமா இல்லையா அப்படின்னு, இவங்களுக்கு நான் உதவி செய்யலாமா இல்லை இவங்களை கொஞ்ச நேரம் இப்படியே விடலாமா, ஏன் நான் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் உதவி செய்யணும், நான் வந்து வேற மாதிரி நிலைமையில உள்ளவங்களுக்கு தான் வந்திருக்கிறேன். இல்லை, கர்த்தரிடத்துல எந்த பட்சபாதம் இல்லை, அவர் மனுஷன் அல்ல நண்பர்களே, பட்சபாதம் பார்க்க தேவன். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அவரை தடுக்கிறது, பாதிக்கப்பட்டவர், கஷ்டப்படுகிறவர், இந்த பிரச்சனை உள்ளவர், தன் மனசை திறக்காத பொழுது, தன்னை தாழ்த்தாத பொழுது, எனக்கு உதவி வேணும்னு கேட்காத பொழுது தேவனால் அவருக்கு உதவுவது என்பது கடினம். ஏன் கூடாத காரியம் கூட சொல்லலாம். ஆனா அந்த நபர் தேவனிடத்துல வந்து, அல்லது நீங்க இருக்கும் அதே இடத்துல, உங்க வீட்டிலயோ தெருவிலையோ வெளியிலோ எங்க இருக்கிறீங்களோ, எத்தனை நிலைமையில இருக்கீங்களோ, இப்போ இந்த நேரம் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டால், அங்கே தாமே அந்த இடத்தில் தாமே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், அவருக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாக முடியும். இந்த நேரம் கிரேசி மணி அவங்களுடைய சாட்சி நான் முன்வைக்க விரும்புகிறேன். எந்த நிலைமையில அவங்க ஆண்டு ஒரு இடத்துல வந்தாங்க, எப்படி அருமையா தேவன் அவங்க வாழ்க்கை மாத்திருக்காரு, அற்புதமான அந்த சாட்சி கேளுங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நொறுக்கப்பட்டிருந்தேன், பாதிப்படைஞ்சிருந்தேன், ரொம்ப கவனசிதவு அடைந்திருந்தேன். எனக்கு வியாதியானது இருந்தது, மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணம், தூக்கம் வராத பிரச்சனை, தைராய்டு வியாதியானது இருந்தது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. மேலும் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையானது இருக்கும், சண்டை சச்சரவு எப்போதுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையானது இருக்கும். எனக்கு ஆவிக்குரிய விதத்துலேயும் பிரச்சனையானது இருந்தது. என் வீட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், நான் நிழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரியானது எனக்கு உணர்வெல்லாம் ஏற்படும். இது எனக்கு ரொம்ப அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வலி நிவாரணி நான் மருத்துவரிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். அந்த வலி நிவாரணியை சாப்பிட்றதுமா ரத்த வாந்தி எடுத்திருக்கேன். நிறைய தடவை நதி பக்கமாக என்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் நதியில் குதிக்கணும்னு சொல்லி போயிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மறிக்காமல் உன் பிள்ளைங்க மட்டும் மறிச்சாங்களா, என்ன பண்ணுவ? அதனால் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் மறிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தனிமையப்படுத்திப்பேன், என்னை நான் எப்போதும் தனியாகவே வச்சுப்பேன். அதனால நான் நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவேன். நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்றதன் மூலமாக நான் தூங்க முடியும்னு நினச்சேன். மேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். நான் நிறைய செய்வினை எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எனக்கு எதுவுமே பதில் கொடுக்கல. இன்டர்நெட்டில் ஏதாவது வெப்சைட்டில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு எதுவுமே உதவி கிடைக்கல. என் வாழ்க்கை அதே மாதிரி தான் அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதன் பிற்பாடு என்னுடைய சொந்தக்கார நபர் ஒருத்தர், நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசு, உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்தார். நான் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டரை பார்த்து பேசினேன். எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. நான் போயிருந்தேன், அங்கே அப்பா பாச சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்தின் கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி செய்யுங்க. நான் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்காக 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை எனக்குள்ளாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கோவப்படும் பொழுது நான் தான் குடிச்சிட்டு சாவியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி போடுறது, கத்துறது, அடிக்கிறதுன்னு நான் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவேன். ஆனால் நான் ஆலயத்தில் கற்றுக்கிட்டேன், இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் ரொம்ப பலனாக சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கேன். எனக்குள்ள சமாதானமானது இருக்குது. தேவன் இடத்துலேருந்து வர உள் பலனானது எனக்குள்ளாக இருக்குது. நான் எதையாவது சந்திக்கும் போது நான் பயப்படுறதில்ல, நான் அந்த சவாலை எதிர்த்து போய் அதை சந்திக்கிறேன். தேவனோடு கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளாக இருக்குது. தேவனோட பீடத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குது. இனிமேலும் நான் பழைய கிரேஸாக இல்லை. எனக்குள்ளாக இருந்த வியாதி, மருந்து, மாத்திரைகள், இந்த வாழ்க்கை எதுவுமே இனி என்கிட்ட இல்லை. இந்த மன அழுத்தம் இனி என்கிட்ட இல்லை.
நான் குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருக்கேன், தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கேன், இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்கேன், எனக்குள்ளாக தேவனுடைய சமாதானமானது இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்குள்ள தேவனுடைய அன்பானது இருக்குது, எனக்குள்ள அமைதியானது இருக்குது, இனிமேலும் அந்த தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இது தேவனுடைய பலத்தினால் மாத்திரம்தான் நடந்தது. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் நண்பர்கள். இந்த சாட்சி உங்களுக்கு இன்னொரு ஆதாரம், ஆண்டவருக்கு சித்தம் உண்டு உங்களை சுத்தமாக்கும். நண்பர்களே, சற்று முன்பு சரியா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதமான ஒரு மாபெரும் விடுதலையின் கூட்டம் தொடங்கியது. சரியா 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கூட்டம் முடிந்தது. யாரெல்லாம் எங்களோட இணைந்திருந்தாங்களோ விடுதலை அவர்களுடைய சரீரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். காரணம், இயேசுடைய ரத்தத்தின் சக்தியினால், அவர் பெயரின் வல்லமையால் இருள்கள் அவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்க, செய்வினை, சாபம், தோஷம், தூக்கமின்மை, மன அழுத்தம், கெட்ட எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள், வைராக்கியங்கள், யார் மனசுல ஒரு பெரிய பாரத்தோட சுமையோடு இருந்தாங்களோ மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தர் இன்னைக்கு அவர் சித்தத்தை வெளிப்படுத்தினார். அவரிடத்துல வந்திருந்த ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கு விடுதலை கிடைத்தது. வெள்ளிக்கிழமை இதை குறித்து நாம் தொடர்ந்து இந்த வார நாட்கள்ல பேசியிருந்தோம். சற்று முன்பு இந்த மாபெரும் விடுதலை நடைபெற்று, நீங்க கேட்ட சாட்சியிலும் கூட எப்படிப்பட்ட ஒரு விடுதலை இந்த நபர் பெற்றுக்கொண்டார் நீங்க பாத்தீங்க. அநேகர் அவங்களுக்குள்ள பலவிதமான பாதிப்புகளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல நேரத்துல அவங்க யார் இடத்துல சொல்றது இல்லை. சில நேரம் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க கிட்ட அதை வெளிப்படுத்துறாங்க, ஆனாலும் அவங்களுடைய சூழ்நிலையே அவங்க வெளியே கொண்டு வர்றதில்லை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே, இந்த ஆவிக்குரிய பாதிப்பு மனுஷ ரீதியா சரிப்படுத்தப்பட முடியாது. நீங்க ஒருத்தரோட பகிர்ந்து கொள்வது நல்லது. இப்படி பகிர்ந்து கொள்ளும் போது அந்த நேரம் உங்க சுமை இறங்குற மாதிரி தெரியும், அல்லது அவங்க கொடுக்குற சில ஆலோசனை உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனால் அந்த அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகாவிட்டால், அந்த பாரம் உங்களை விட்டு வெளியே போகாவிட்டால், அந்த இருள் உங்களை விட்டு வெளியே போகாவிட்டால், அது நல்லதில்லை, அது நீக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் அசுத்தத்தை துரத்துவீர்கள். எனவே யார் நீங்க மன அழுத்தத்தை சுமந்துட்டு இருக்கீங்களோ, அதனால நீங்க உங்களை ஒரு அறைக்குள்ள முடக்கி கொண்டிருக்கலாம். யாரோடும் நீங்க பேச விரும்பல, யாரோடும் பழக விரும்பல, வெளியில கூட நீங்க வர விரும்பல, சாப்பிட விரும்பல, உங்களுக்கு எதுலுமே ஈடுபாடு இல்லை. இந்த நேரம் நான் பேசிக்கொண்டுக்கிற தருணம் யார் நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது கர்த்தருடைய கிருபை, இந்த வாய்ப்பு உங்களுக்காக கொடுத்து நீங்க இந்த சேனல் இந்த நிகழ்ச்சி பார்க்கணும். ஒருவேளை தேவனுக்கு உங்கள் சூழ்நிலை தெரியும், நீங்க என்ன மாதிரி ஒரு மோசமான நிலைமையை கடந்து போறீங்க. ஏறத்தாழ 10 வருட காலம் தன் திருமண வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அந்த பெண்மணி கடந்து போனார்கள். கண்ணீர், 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 கண்ணீர். யாரிடத்துல சொல்றது, எப்படி இதை வெளியே கொண்டு வர்றது தெரியல, பல பாதிப்பு. ஆனால் தேவன் நல்லவர். என்னைக்கு உங்க மனசு திறந்தாங்க, இந்த அழுத்தத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார். விடுதலை செய்தது மாத்திரமல்ல, தம் ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றினார். இன்றைக்கு அவங்க எவ்வளவு ஒரு நிம்மதியான, பலமான ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அற்புதமான சாட்சியை கேளுங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில இணைந்திருப்போம். இதோ கூர்ந்து இந்த சாட்சியை கவனிங்க நண்பர். வணக்கம், என் பேர் அமுல், என் வயசு 36. என் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும், எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ளே ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் வந்து அந்த 10 வருஷம் காலமாக என் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமான்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்கெல்லாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துட்டுருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, யார்கிட்டனா அழுகணும் சொல்லி, என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுகணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து வீட்டில் வந்து உக்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும், அவங்கக்கிட்ட இருந்தேன். நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது
எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனாலே நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க எனக்கு, அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு, எந்த விதமான மனசில் வந்து எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்கார் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. பிள்ளை பிறந்தது குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழதாக இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகை தான் நான் கண்டுட்டுருந்தேன். நான் வந்து இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ வந்து என் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டுருந்தேன். நான் அப்போது நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் வந்து கற்றுக்கிட்டது வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் வந்து இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இதுன்னா இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயாவே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த ஒரு வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி நான் போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி சொல், இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் வந்து இந்த சர்ச்சில் ஒரு வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலிச்சாபோ வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படின்னு நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் செய்ய கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்குள்ளே வித்தியாசத்தை நான் ஏற்படுறத நான் பார்த்தேன். இன்னும் இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்தேன். உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சுது. குறைய ஆரம்பித்த போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன், பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வந்து நான் 3 நாள் வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ வந்து கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜபானத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என்னுடைய என் மனதில் என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள், அதிலிருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடித்தேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடித்தேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுறேன், மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம் எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம், இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையாத நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்துல புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியல் வாசனை கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்றதில் அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல.
அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்துல அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என் இடத்துல இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றதை நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்படி இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை போல நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல கற்றுக்கொள்ளணும். ஆமீன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, எல்லாமே உங்களுக்காக சொல்லப்பட்டது. நீங்க கேட்க போறீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்க போறீங்களா? சித்தம் உண்டான்னு கேட்க போறீங்களா? அவசியமே இல்லை. அவருக்கு சித்தம் உண்டு உங்களை சுத்தமாக்கும். ஆனா நீங்கள் அவரை நோக்கி வந்தால் இந்த நேரம் இந்த அருமையான பாடல் ஒலிக்கும் தருணம். ஒரு பாட்டில் தண்ணீர், கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். இது ஜபத்தின் நேரம். மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். ஒளித்தன் ஆடையார் நம் தேவன் ஆழ்கின்றார். இருள் நடுங்குமே, இருள் நடுங்குமே. மகாசிவனை பாடுவோம், மகாசிவனை காணுவோம். காலம் யாவுமே அவர் என்று மாழ்கின்றார். ஆதி அந்தமாய், ஆதி அந்தமாய் மூவொரு தேவன். தந்தை ஆவி சுதன் ஆட்டுக்குட்டியாய் ராஜசிங்கமாய் மகா. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன். எப்படி அந்த குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீரோ, இன்றைக்கும் இந்த தண்ணீரின் மூலம் இந்த நபருடைய சரீரத்தை தொடு, மனசாட்சியை தொடு. தன்னை அருவருக்கத்தக்க ஒருவராய் இவர் பார்த்தார். தான் எதற்கும் யாருக்கும் பிரயோஜனமா இல்லை என்பதை போல இவர் நினைத்துக் கொண்டிருந்தால், உணர்ந்து கொண்டிருந்தால் தற்காலிகமாய் வீட்டுக்குள்ளே ஒரு தனி அறையிலே முடங்கிக் கொண்டிருந்தார். வாழ்க்கையை சூனியமானதை போல நினைத்துக் கொண்டிருந்தார். பாரமாய் உணர்ந்தார், விரக்தியாய் உணர்ந்தார். இருள் இந்த அழுத்தத்தை இவருக்குள் திணித்திருக்கிறது. மன அழுத்தத்துக்குள் இவர் இருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீர். நான் உன் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறேன், மன அழுத்தமே இந்த நபரை விட்டு வெளியேறு. தூக்கமின்மையே இந்த நபரை விட்டு வெளியேறு. தயத்தின், பலவீனத்தின் ஆவி, தாழ்வு மனப்பான்மையின் ஆவி, குற்ற உணர்ச்சியின் ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இந்த தண்ணீரை இந்த நபர் பருகும் பொழுது, குடும்பத்தினர் பருகும் பொழுது, இந்த நபர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கிருந்தாலும் இவருக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்கள் அடித்து செல்லப்படுவதாய், எல்லா விதமான கசப்பான எண்ணங்கள் நீக்கப்படுவதாய், தண்ணீரின் மூலம் இந்த நபர் சுத்திகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவாராய். ஜீவன் இவருக்குள் செல்லட்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுது நண்பர்களே, இந்த தாகம் தணிந்ததை போல, திருப்தி உங்களுக்குள் வந்ததை போல, உங்கள் ஆவியிலும் நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள், மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள். மேலும் உங்களுக்கு உதவி தேவையானால்
ஆலோசனை தேவையானால் தயங்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நாளை மீண்டும் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி.